இதுதான் குயின்ஸ்லாண்ட்லயே இருக்க வேற லெவல் ரைடா. அதுவும் அந்த ரெண்டு கார் ஏடி விட்டு அதை விட்டு அதை இடி இடி போப்போ. அப்புறம் லைட் அங்கே பாருங்க இன்க்ளைண்டாக போய் இன்க்ளைண்டாக சுற்றி அப்புறம் மொத்தமாக மேலே போய் மேலே போய் சுற்றிச்சிங்க. நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. இந்த எக் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 215 ரூபாயாம். திகிலாக இருக்கா பாருங்களேன், வேற லெவல் இருக்கு. சும்மா ஒரு நிறைய குற்றால அருவியில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். அங்கே பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். அங்கே ஒர்த்து, குயின்ஸ்லாண்ட்லேயே இதுதான் ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. இங்கே பாருங்களேன் வீடுகள் மரத்துக்கு அங்கே ரெண்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாம் கேம் ஆடலாம். சூப்பரில் நல்லா இருக்குல்ல, சின்னதாக இருந்தாலும் செம்ம டே, சூப்பராக போச்சு இன்றைக்கி. வண்டர்லா பெங்களூரே போயாச்சு, நம்ம ஊர் குயின்ஸ்லாண்ட் போகலனா எப்படி? குயின்ஸ்லாண்டில் தான் இருக்கும், வாங்க எல்லாரையும் என்ஜாய் பண்ணலாம். குயின்ஸ்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அகரம் மணிஜிம் ஃப்ரெண்டு கார்த்தியோட வந்திருக்கேன். ஹைடா, வாங்க எல்லா ரைடும் போவோம், என்ஜாய் பண்ணுவோம். வண்டர்லா வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாட்டர்டே, சாட்டர்டே பாருங்களேன் நிறைய ஸ்கூல் க்ளோஸ் வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 750 போட்டிருக்கு, சைல்டுக்கு 650, கேமரா டோக்கன் 50 ரூபா போட்டிருக்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போட்டிருக்கு. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். ஷார்ப்பாக 10 மணிக்கெலாம் பாருங்களேன் உள்ளே விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கை காட்டு, கையில் வந்து இந்த பேண்ட் ஃபிட் பண்ணிட்டாங்க. டோக்கன் வந்து கேமராக்கு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். வாங்க உள்ளே போய் ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூல் பசங்க கூட அப்படியே நாங்களும் மூவ் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைட் கிளம்பியாச்சு. ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டு. நல்லா இருந்தது. ரெண்டாவது ரைடு வந்து லைட்டாக தலைச்சிட்டுச்சு. இங்கே ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர் இருக்குங்க, ரெண்டு பேர் மட்டும் போகிறதுக்கு. அதை வராங்க பாருங்கள், அது போகிறதுக்கு இங்கே கூட்டத்தை பாருங்களேன். இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது கூட்டம். இதுதான் குயின்ஸ்லாண்ட்லேயே வேறு லெவல் ரைடாக. வாங்க போகலாம் ரோலர் கோஸ்டர், வாங்க போவோம். கூட என் ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கான். ஏ மேலே ஏறலாம், வாங்க 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 மேலே ஏறலாம். வேறு லெவல், வேறு லெவல். இதுதான் குயின்ஸ்லாண்ட்லேயே இருக்க வேறு லெவல் ரைடாம் இப்படின்னு என் ஃப்ரெண்டு கார்த்தி சொன்னான். ஏய் கார்த்தி, வாங்க போவோம் சேர்ந்து ட்ராவல் சோமா கூட. எவ்வளோ லைட்டு பாருங்களேன். இங்கே பாருங்க எல்லாமே தெரியுது லைட்டில், வேற லெவலு.
இப்படி பண்ணிடுது. ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதை மேலே ஏறி இறங்கிச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் செம்ம பயமாக இருந்தது. அப்புறமேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு, அதனால தான் சைடில் வச்சேன் கேமராவை. ஆனால் ரைடு ஒர்த்துங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உனக்கு பிடிச்சது ரைடு, இந்த ரெண்டு பேர் போன சூப்பராக இருந்ததுல. அங்கே பாருங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அடுத்து இந்த போட் ரைடு போக போகிறோம், வாங்க போகலாம். இந்த போட் ரைடுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூ. அந்த அங்கே பாருங்க ஃபுல்லாக நிற்கிது க்யூ, சரியான கூட்டம் நிற்கிது இந்த போட் ரைடுக்கு. கார்த்தி அப்புறம் என்ன, போட்டோட ஹைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்க எதிரில் ஒருத்தவங்க கண்ண மூடி இருக்காங்க, அவங்க மாட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நமக்கு வேறு மைண்டு லைட்டாக வாமிட் வர மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, தலையை லைட்டாக தொங்க போட்டவன் தான், ஏ டாமி எந்திரி. அவங்க பாட்டுக்கு ஒரு 1 மினிட்டுங்க இந்த போட்டை அவ்வளோ ஹைட்டில் ஆட்டிகிட்டே இருந்தாங்க. சில பேர் இறங்கினதும் வாமிட்டே எடுத்துட்டாங்க. இந்த போட் ரைடுக்கும் எனக்கும் செட்டே அவளை வாந்தி வர மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹைட்டில் ஏற்றிட்டாங்க, அதனால் வாந்தி வாங்கி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த ரைடு வந்தாச்சுங்க. சைடாக உட்காந்துட்டு இந்த மாதிரி சுற்றுறது தாங்க இந்த ரைடு. இது வந்து ஒரு 46 seconds இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தது. ஏற்கனவே போட் ரைடில் நம்ம மைண்ட் அப்செட் ஆனதுன்னு, அதனால நானும் ஆம்லேட் போட்டுட்டேங்க. இதுதாங்க அடுத்த ரைடு. இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போய் இடிக்கிறதாங்க பாருங்க, இடிக்கிறாங்க பாருங்க. நாங்களும் டாப் கியர் போட்டு அந்த கார்ல போய் ஒரு காரையும் விடாம இடிச்சு விளையாடி கிடந்தோம். இதுரா இதுரா விடாத இடி இடி. அதோ அதோ அந்த ரெண்டு கார் ஐடி விடாத இடி இடி போப்போ. இந்த ரைடு வந்து கொஞ்சம் நல்லா சுத்துதுங்க, எனக்கு கொஞ்சம் தலை சுத்தமா இருக்கு, அதனால ஃப்ரெண்ட் அங்கே அனுப்பி விட்டேன். வாங்க அந்த ரைடு வீடியோ எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த போட் ரைடு, அப்புறம் இந்த ரைடு. இதுதாங்க வண்டால பார்த்த ரைட்ஸோட கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா நம்மள லாக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹரிசோண்டலா சுத்தி, அதுக்கப்புறம் லைட் அங்க பாருங்க இன்க்ளைண்டா போய் இன்க்ளைண்டா சுத்தி, அப்புறம் மொத்தமா மேலே போய் சுத்திச்சுங்க. நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. இதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் வேவ்புல்லாம் போயிட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து இந்த ரைடு போனேன், அதனால தான் நான் சொல்றேன். ஒன்ஸ் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போனா எந்த ரைடு வேணா போயிடலாங்க. கண்டினியூஸாக ரைடு போனாதான் இந்த மைண்ட் அப்செட் ஆகி வாமிட் வர மாதிரி ஆகிடுது. அங்கே பாருங்க டோட்டலாக மேலே போய் சுற்றுது. இப்போ அடுத்த ரைடு வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரங்கராட்டின மாதிரி ஹரிசாண்டலாக ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அவ்வளோதான். சரி நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போகலாம். இதுதான் அங்கே குயின்ஸ்லாண்டில் விற்கிற ஃபுட்ஸோட காஸ்ட். பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா 240 போட்டிருக்கு. இந்த எக் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 215 ரூபாயா. இங்கே எல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. இது வந்து டார்க் ரைடுன்னு போட்டிருக்கு. வாங்க போய் அப்போ எப்படி இருக்குது. சின்ன பசங்க நிறைய பேர் போகிறாங்க, வாங்க போகலாம். டாக்டர் முள்ள போயிட்டோம். திகிலா இருக்கா? இங்க பாருங்களேன், பேக் வைக்க லாக்கர் இருக்கு, ஆனா டெபாசிட் 500 கேக்குறாங்க. 2 hoursல கொடுத்தா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அந்த 500 ரூபாய். மணி வந்து 2 ஆயிடுச்சு. அங்க பாருங்களேன் வேவ் புல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரே ஃபுல் க்ரௌட் அங்க இறங்கிட்டாங்க. தலைவன் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துனோம் இல்லையா, சொன்னால இங்க உட்காந்துட்டான். நான் வந்து வேவ் புல்ல போய் இறங்க போறேன். அங்க பாருங்களேன் க்ளோஸ்ல இருந்த நயாகரா ஃபால்ஸ் இப்ப ஓபன் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல நயாகரா ஃபால்ஸு. ஹெவி க்ரௌடுங்க அந்த வேவ் புல். அவங்க பாருங்களேன் சுற்றி க்ரௌடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான். அந்த நயாகரா ஃபால்ஸ் வியூ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. நயாகரா ஃபால்ஸ் குயின்ஸில் வந்ததுலேயே ஒர்த்தான இதுன்னா இந்த நயாகரா ஃபால்ஸ் தான். வாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். பா பாருங்களேன் வேற லெவலில் இருக்கு. சும்மா ஒரு நிறைய குற்றால அருவியில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன், வேற லெவல். குயின்ஸ்லாண்ட் வந்ததுலேயே இதுதான் ஒர்த்தோ ஒர்த். அங்க பாருங்களேன் சும்மா அருவி இன்னும் ஃபாஸ்டா கொட்டுதுங்க. எனலாம் செம்மாட்டி வந்தது மண்டையிலே அடிச்சு நவுத்துது ஸ்பீடு. அப்படியே போய் கீழே இறங்குது தண்ணி.
சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன், வேற லெவலில். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபால்ஸு, ஒர்த்து குயின்ஸ்லாண்ட்லேயே இதுதான் ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. அங்கே பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். அங்கே இந்த ஃபால்ஸை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வாங்க இந்த ஃபால்ஸ்க்கு ஒரு பாய் சொல்லிடலாமா? இந்த ஃபால்ஸ்க்கு ஒரு பாய் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெவ்புலும் அந்த என்னது நயாகரா ஃபால்ஸும் தான் பெஸ்ட்டு. வாங்க இங்கேருந்து கிளம்பலாம், வாடா அப்படியே அடுத்த ரைடு போகலாம். அவர் போனார்ல அது வந்து கேமரா அளவுடு இல்லையா, வாங்க கேமரா வச்சு நம்ம தனியாக போயிட்டு வரோம் அந்த ரைடு. இந்த கோகார்ட் ரைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. போயிட்டு பக்காவாக வந்துட்டேன், ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் வீடுகள் மாறத்துக்கு அங்கே ரெண்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாம் கேம் ஆடலாம். சூப்பரில் வேற லெவல். அந்த பையன் பாருங்கள், அந்த பசங்க விளாட்றாங்க பாருங்களேன், கேம் ஆடுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, நம்ம எதுனா சூஸ் பண்ணி இந்த ரெண்டு காயின்ஸில் விளையாடிக்கலாம். வாங்க இவன் கேம் ஆட போகிறான், எப்படி ஆடான்னு பார்க்கலாம். வாங்க போடுறான் ஆட்டோமேட்டிக் கொடு. வேற லெவல் ஓட்டினாங்க பொசிஷன் தான் வந்தேன். இதுதாங்க ஹேங்கிங் கோஸ்டரா, என்ன ரைடர் அது? இது வந்து 10th ரைடு நாங்க போறது. இது வந்து நாங்க போற 10th ரைடு. நின்றுட்டு போகுது, நல்லா இருக்குல்ல, சின்னதாக இருந்தாலும் செம்ம டே, சூப்பராக போச்சு இன்னைக்கு. இந்த ரைடு நல்லா இருக்கு, சிம்பிள் அண்ட் பெஸ்ட், சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குல்ல. வந்தாச்சு. இது வந்து 11th ரைடு. அந்த கிளைமேட் சூப்பர் இல்ல. இந்த ரைடு பாருங்களேன் எப்படி மிஸ் பண்ணதுன்னு தெரில, லைட்லாம் பார்த்து நாங்கள் இப்போ தான் வந்தோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரேட்டிங்லாம் போகுது, பக்காவாக இருக்குது. நாங்கள் எப்படி மிஸ் பண்ணனு தெரில இந்த ரைடு.
ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் ரைடு. அந்த லைட்டிங்கில் சூப்பராக இருக்குல்ல, அங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிக்குது. இதில் ஏறின பிறகு தான் தெரிஞ்சுது ஏண்டா ஏறணும்னு. அங்கே பாருங்கள்லாம் ஸ்பீடு அடித்து நவுத்துது. வீட்டுக்கு போகும்போது தான் வாமிட்டிங் வர மாதிரி ஆகணுமா. அகெயின் டாமி எந்திரி மோடுக்கு வந்துட்டேன். ரைடு ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு தான் இருந்தேன். போன ரைட் மைண்ட் அப்செட் பண்ணதுனால இந்த ரைட் நான் போகல, என் ஃப்ரெண்டு மட்டும்தான் போனால். இதுதாங்க நாங்கள் போன லாஸ்ட் குயின்ஸ்லேண்ட் தீம் பார்க் ரைடு. ஆனால் டே ஆக்டோபஸ் உன்னை மறக்க மாட்டேன் டி. வீட்டுக்கு கிளம்பும்போது வாமிட்டிங் வர மாதிரி ஆக்கிட்டல. இந்த ஃப்ரீ ஃபால் ரைட் மட்டும் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் தான், அதனால் ஒர்க் ஆகல. அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சு, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இங்கேருந்து கிளம்புறோம், பாய்.